யா ஹாய், ஆக்சுவலி என்கிட்ட ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஃப்ரெஞ்ச் நாட் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டால் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு சஜஷன்ஸ் என்ன பண்ணுவேன்னா, கிளாத்தை பொறுத்து ஹோல்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். ஸோ போட்டதுலேயே பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்கும். இங்கே பாருங்க, போக் பண்ணி எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இப்படி இது பண்ணிங்கன்னா மறைஞ்சிரும், ஓகேங்களா? தான் போக் பண்ணி எடுக்கிறப்போ இதே வந்து இந்த பக்கம்னா தெரியாது. ஆனால் அட் அ டைம் ரெண்டுமே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன், எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்துக்கங்க. இப்போது இந்த ஹோலில் நான் லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் நம்ம, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு மீன்வைல் என்ன கட் பண்ணி எடுக்கிறப்போ ரீஒர்க் பண்ணுறப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது இதில் போட்டாச்சு. அதே வந்து இந்த கிளாத், இந்த கிளாத்தில் இருக்கிறப்போ இது வந்து பார்டர். ஸோ ஜரி இருக்கிறதுனால திக்காக இருக்கும். கிளாத் இருக்கிறப்போ ரெண்டையும் போட்டால் என்ன எப்படி உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகும், ப்ளஸ் வந்து எந்த மாதிரி ரிமூவ் பண்ணுனா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து இது போட்டாச்சு, ஓகேங்களா? நான் வந்து எத்தனை ஸ்டான்ஸ் எடுத்தேன்னா 6x6 12 ஸ்டான்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்ததில் நீடலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பெரிய நீடலில் இல்லை, ஐ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், ஸோ தெரியுதான்னு தெரில, ஐ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறேன். பிகாஸ் நான் பெரிய நீடல் வந்து தடிமனாக இருக்கிற மாதிரி எடுக்கலை. எடுத்தேன்னா என்ன, திடீர்னு ஹோல்ஸ் பெருசாகிச்சுன்னா நம்மளால் வந்து கிளாத்தில் இது பண்ண முடியாதுங்கிறதுனால ஐ மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறேன். இப்போது இது போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நான் பண்ணுறேன். கீழே ஆல்ரெடி நான் நாட் போடலை, ஏன்னா இப்போது அடுத்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருந்தோம்னா எவ்வளோ டைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துருக்குறேன். ஸோ இது வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குங்கள்ல, இந்த ஜாயிண்ட்டை இங்கே கட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போது இங்கே ஆல்ரெடி இன்னொன்று இருக்கிறதுனால உங்களுக்கு இது ரிமூவ் ஆகாது. ரிமூவ் ஆகாதப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த பூவை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஃப்ரீ ஆயிரும். ஸோ ஃப்ரீ ஆகிறப்போ இங்கே இங்கேன்னா கொஞ்சம் தூக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் கிடைக்கும். அந்த இதில் கட் பண்ணி இப்படி எடுத்துடலாம். ஸோ எடுக்கிறப்போ உங்களுக்கு லைட் இந்த மார்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த மார்க் மட்டும்தான் வரும். ஸோ இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா மார்க் போயிடும். கிளாத்தை பொறுத்து ஹெவி மார்க் விழுகிறதும் இருக்குது, ஹெவி ஓப்பன் விழுகிறதும் இருக்குது. ஸோ இப்போது இந்த சரி இதில் பார்த்திங்கன்னா இங்கே டாட் இருக்குங்கள்ல, டாட் இதில் அதே மாதிரி நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணுறப்போ பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி சிசர்ஸை வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய சிசர்ஸில் வச்சு கட் பண்ணாதீங்க. ப்ளஸ் இங்கே அமுத்தி பிடிக்காதீங்க. அமுத்தி பிடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நெயில்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இங்கே கார் இப்படி பாருங்க, கிளாத் கட் ஆகிறதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் இதுவும் அதே மாதிரி தான். இங்கே ஆல்ரெடி நாட் போட்டு வச்சுருக்குறோம் நாம், அதனால் வந்து எப்போவுமே வந்து நாட் போட்ட இடத்துல கட் பண்ணிட்டிங்கன்னா நாட் எடுத்துடலாம், வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஆல்ரெடி இன்னொரு பக்கம் போட்டிருக்கோன்னு வைங்க, அதே மாதிரி கிளாத்தோட ஒட்டி கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக லாக் இது கட் ஆயிரும். ஸோ இது இப்படி தான் நான் இது வரைக்கும் லவங்கம் ஸ்டிச்சு ஃப்ரெஞ்ச் நாட்டை எல்லாம் கட் பண்ணிட்டுருக்கிறது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Please like, share and subscribe. Thank you.